ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் உளிச்சு வச்சுட்டேன். வெங்காயம் உளிச்சு வச்சுட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி, ஒரு பட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வணக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கி வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை தனியாக ஆற வச்சுட்டு, இன்னைக்கு வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கறியை வந்து வணங்கி விட்டுருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கறி எந்த எந்த குண்டால் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம அலசி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். கறி வந்து ஒரு சைடில் வேகட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வணக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தோடு இன்றைக்கி வந்து நான் வீட்டு மிளகா பொடி, கறி மிளகா பொடி 1/3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, நான் வீட்டில் அரைச்ச குளம் இது கறி மிளகா பொடி தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இன்னைக்கு. நம்ம வந்து கிரேவிக்கு தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் கிரேவிக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் 1/3 ஸ்பூன் தகுந்த மாதிரி கிரேவி இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
கிரேவியில் வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கிரேவி வந்து கொதிச்சு வருது பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு சப்போஸ் இது வந்து சூப் மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த கோல்டு இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முடி தேங்காய் அரைச்சதுக்குள்ள அதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் இது பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கொஞ்சம் கிரேவிலையும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஃப்ரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்தோன்னே தான் வந்து ஒரு கறி வந்து இப்போ சப்போஸ் மட்டனாக இருந்து நம்ம வந்து சீக்கிரம் வேகாது, அதனால் வந்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் வந்து நம்ம விசில் விட தேவையில்லை. இதுலேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இதாயிரும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ஆஃப்டர்நூனுக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற கறியெல்லாம் வந்து தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கனை. நெக்ஸ்ட் பாருங்க கிரேவி வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து பொறி பொறியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து வணக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த சாந்தும் தேங்காய் சாந்தும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து இது பண்ணிக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இது தீஞ்சிடக்கூடாது, அதனால் ஃபஸ்ட் பக்கத்துலேயே இருந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த கறியை வந்து அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன நமக்கு வீட்டில் ஸ்பெஷல்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ரசம், அவ்வளோதான்.